சொல்லுங்க பின்னாடி வா சாமி, வயிறு இடிக்குதுல்ல உனக்கு. ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோட பாதியில் வந்து நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வ்ளாக் தாங்க. இது வந்துட்டு டே இன் மை லைஃப் தான். வீட்டில் வந்து ஷட்டவுன், அதாவது அந்தியூரில் வந்து ஃபுல் ஷட்டவுன். அதனால் நாங்கள் அங்கே எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு நான் கிளம்பிட்டேங்க. இன்றைக்கும் வந்து டிரைவிங் தான் ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலி நேற்று ஓட்டிட்டு இன்றைக்கும் ஓட்டோம். கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது, எனக்கு ஓகேவாக இருந்தது. அண்ணாவும் வந்து அந்தளவுக்கு திட்டல, நேற்று அளவுக்கு திட்டல. ஸோ ஓகேவாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் வந்து நானே தான் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டுருந்தேன், அண்ணா டச் பண்ணாமையே. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், பாருங்கள். ஆக்சுவலி நேற்று அண்ணாவோட கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. பிகாஸ் நான் வந்து ஓட்ட கற்றுக்கிட்ட போது பார்த்திங்கன்னா ஆம்னி இண்டிகாவில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த காரில் இருக்கிறதுக்கும் இந்த காரில் இருக்க ஆக்சிலேட்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து லைட்டாக டச் பண்ணாவே மூவ் ஆகுது. அந்த டிஃப்ரென்ஸ் புரியாமல் தான் நேற்று வந்து வேகமாக வந்து ப்ரெஸ் பண்ணி திட்டு வாங்கிட்டு இருந்தேன் அண்ணாட்ட. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லன்னா ஃபுல்லாக போய் டப்புன்னு பிரேக்கை ஃபுல்லாக அமுத்திட்டேன். ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கலை, ஏன்னா பயங்கரமாக திட்டிட்டு அடி கூட வாங்கினேன் அண்ணாட்ட. பட் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா குருக்கிட்ட குட்டு வாங்காமல் நடக்காதுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராகவே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. அவ்வளோதாங்க, டிரைவிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நானும் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு ஓட்டினேன், அவரும் ஓட்டினார். பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 22-25 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணேன், அதேமாதிரி அவரும் பண்ணார். இப்போ வீட்டுக்கு வந்தால் அத்தை வந்து மீன் குழம்பு சுட சுட ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்தது சரியான பசி, சாப்பிட்டுட்டு ஆரியனுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆரியனுக்கு சாப்பாடு ஊட்டுறது அப்படின்றது பெரிய டாஸ்க்கு தான். அதாவது ஓப்பன் ஸ்பேஸில், நான் வந்து வீட்டுக்குள்ளே தனி ரூம்க்குள்ளேயே ஊட்டி பழக்கிட்டேன். ஸோ வெளியிலலாம் போனால் அவனை சாப்பிட வைக்கிறதுன்றது பெரிய டாஸ்க்கு. அது இல்லாமல் நம்ம வீட்டில் செம்மையான காற்று, நல்லா மண்ணில் விட்டுட்டோம், அதனால் சரியான ஆட்டங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு அவன் அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. பார்த்துக்கோங்க அப்போ எந்த ஸ்பீடில் அவன் சாப்பிட்ருப்பான்னு. இப்போ அப்படியே நம்ம தோட்டத்து பக்கம் வந்தாச்சு. கொஞ்சமாக கத்திரிக்காய் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பார்த்திங்கன்னா டெய்லியுமே பொறிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து வாப்ரியா ரெண்டு பேர் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ நானும் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அழகாக கத்திரிக்காய் நிறைய முளைச்சிருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, எல்லாமே விதைப்போ, அதாவது செடி வச்சுருக்கோம், இன்னும் வளரல அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸாக வந்து அத்தை வந்து டெய்லி வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எப்படியும் வந்து ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ டெய்லி கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ வந்து காய்க்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு தான், ஒரு 3-4 மாதம் நல்லா காய்க்கும், அதுக்கப்புறம் வந்து தாங்காத செடி.
பட் அந்த 3-4 மாதத்துக்குள்ளே நம்ம தேவையான அளவு லைக் வந்துட்டு போதுண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம ஒரே வெஜ்ஜீஸை நம்ம அடிக்கடியும் டெய்லியுமே சாப்பிட முடியாது, அடிக்கடியும் சாப்பிட முடியாது இல்லையா. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நம்ம செய்வோம், அதுக்கு வந்து இது வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். நாங்கள் வச்சுருக்க செடி மோர் தென் எனஃபாக இருக்குது. எங்களுக்கு அத்தை வீட்டுக்கு ரெண்டு பேருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அது வந்து ஓகேவாக இருக்குது. நீங்கள் மட்டும் ஒரு ஃபேமிலிக்கு கொஞ்சம் மெம்பர்ஸ்னால் ஒன்று ரெண்டு செடி வச்சாவே போதும், இல்லைன்னா காய்ச்சி தள்ளிடுங்க, அந்தளவுக்கு காய் காய்க்கும். அங்கே பாருங்கள், இது சந்தையில் வாங்கின செடி தான், ஃபெர்டிலைசர்ஸில் எதுவுமே போடுறதில்ல. நாங்கள் நார்மலான வீட்டில் இருக்க சாம்பல் தான் போடுறோம். இங்கே பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு. இன்னும் நிறைய அத்தை பொறிச்சு வீட்டில் வச்சுருக்காங்க, நான் முடிஞ்சு அதையும் கிளிப் ஆட் பண்ணுறேன் இதில். இது வந்து இன்றைக்கி பொறிக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நார்மல் நாட்டு கத்திரிக்காய். கத்திரிக்காயிலே நிறைய வெரைட்டி இருக்குது, உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீல கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், இது வந்து நார்மல் நாட்டு கத்திரிக்காய். சம்யுக்தாவும் நம்ம கூட வந்திருக்காங்க, அவள் பிஞ்சு காயெல்லாம் பொறிச்சு பொறிச்சு கொடுத்துட்டு இருந்தா. சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாள், அவள் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாள், ஆசைப்படுவாள், ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவாள். அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் லைக் கார்டனிங்கில் கூட அவங்கள இன்வால்வ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜாக இருக்கும், பேஷன்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த டைமில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தேவையானது வந்து பொறுமை தான். அந்த பொறுமை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கிடைக்கும். நம்ம எல்லாத்துலேயுமே அவங்கள இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நாலேஜும் கெயின் ஆகும். ஸோ ட்ரை பண்ணலாம் நம்ம எல்லாருமே, இன்க்ளூடிங் மீ, நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா காய்ச்சி தள்ளி பீக்கங்காய் குழம்பு, பீக்கங்காய் பொரியல், பீக்கங்காய் கூட்டு சாப்பிட்டு எங்கள் அத்தை வெறுத்துட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு பீக்கங்காவே வேணாண்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கும் கொடுத்து விட்டுருவாங்க, நாங்களும் கடையில் பீக்கங்காய் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. இந்த செடி கீழே இருக்குல்லையே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்குங்க. அந்த குச்சி வாங்கிட்டு வந்து மாமா நட்டு வச்சுருந்தாங்க, லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன், இப்போ நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். ஸோ டுடேஸ் ஹார்வெஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா விதைக்குட்டு வச்சுருந்தாங்க, நான் தெரியாமல் பொறிச்சிட்டேன் ஒரு ஆர்வத்தில். இது சம்யுக்தா பொறிச்சது, எவ்வளோ குட்டியாக பொறிச்சு வச்சுருக்கா பாருங்க. நாங்கள் வந்து இன்னும் வந்து தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டிருந்தாங்க, நாற்று வந்து நட்டுருந்தோம், ஆனால் வளரல, என்ன ரீசன்னு தெரியல. தண்ணி பத்தலையா இல்லை இந்த மண் அதுக்கு செட் ஆகலையா என்னன்னு தெரியல. அது வந்து பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போடும்போது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பீக்கங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு நடுவோம் இல்லையா, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து தக்காளி வந்து கண்டிப்பாக வந்து நடணும், ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு காய் அப்படின்னு பார்த்தா அது தக்காளி தான். ஸோ கண்டிப்பாக அதை வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு குடி போனதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கார்டனிங் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து காய்கறியெல்லாம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான ஸ்பேஸும் ஒதுக்கி வச்சுருக்கோம். இன்னும் வீட்டு வேலை முடியாததுனால நான் உங்களுக்கு காமிக்காமல் இருக்கேன், அது நான் நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா வீடியோ எடுத்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து ஹேண்டில் வைக்கலைங்க, அதனால் குட்டீஸை கூப்பிட்டு போனாவே நமக்கு பயமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க தெளிவாக தான் போகிறாங்க வர்றாங்க, இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம் இருக்குது. அவங்க அப்பா வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார், எப்படி போகணும் இந்த சைடில் தான் போகணும் அப்படின்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 இயர்ஸில் இந்த ஒரு அப்பா பையன் பாண்டிங்கை பார்க்க முடியலையேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஆரியனும் பண்ணியிருப்பான், ஆனால் அவனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஆனால் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஜெல்லாயிட்டான் அவங்க அப்பாட்ட, அம்மா வெளியில் படுத்திருக்காங்க. இப்போதைக்கு நம்மளோட வீடு இப்படி தாங்க இருக்குது, வெளியில் வந்து மண் போட்டிருக்கோம், ஏன்னா ரொம்ப பள்ளமாக தான் இருந்தது, மண் போட்டு ஹைட் ஆக்கியிருக்கோம். ஃபைனலாக இந்த கிளிப்பிங்கு, ஆரியன் வந்து தண்ணியில் விளையாண்டுருந்தான், விளையாண்டுங்க வந்து பாருங்கள், சரியான தூக்கம், ஃபுல் டயர்டாயிட்டான், இப்படி தூக்கத்தில் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். நம்ம ஊட்டினாவே சாப்பிட மாட்டான், தூக்கத்தில் பசி ஆயிடுச்சு குளருக்கு குழந்தைக்கு, எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். ஓகே காய்ஸ், இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.